விடுதலையில் சூரிய கதாநாயகன் சார் ரோப்பு கட்டாகி ஒரு ஃபைட் இறந்துட்டார். ரொம்ப வேதனையான விஷயம். எப்போவுமே ஃபைட்டர்ஸுக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அது அது இயக்குனரோட பொறுப்பு, அது மாதிரி அந்த மாஸ்டரோட ரொம்ப பொறுப்பு. நான் ரொம்ப காலமாக எனக்கு ஒரு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய இந்த ஒரு ரோப்பு கட்டாகி விபத்து நிறைய நடந்திருக்கு. அப்போ ஒரு ரோப்பு போல் ரெண்டு ரோப்பு போடலாமே அப்படிங்கிறது என்ன? ஏன்னா ஒரு ரோப்பு கட்டான கூட ஒரு ரோப்பில் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். செப்னி மாதிரி தான் அது. ரொம்ப நாள் என் மனசுக்குள்ளே இருக்கும். சிங்கிள் ரோப்பு, சிங்கிள் ரோப்பில் இன்னொரு டவுல் ரோப்னா இந்த மாதிரி ஒரு உயிர் பலிகை இருக்காது. அதுக்கு என்ன, இந்த ரோப்புங்கிறது எம்ஜிஆர் சார் பீரியட்லேருந்து இன்ன வரைக்கும் அந்த ஃபைட்டர்ஸுக்கு ஃபைட்டருக்கு மட்டும் இல்லை ஹீரோக்களுக்கும் இந்த ரோப் யூஸ் பண்ணுறோம். அப்போ இது மாதிரி கேள்விப்படுது நம்மளுக்கு பகிர்ங்குது. இதே நான் ரோப்பு விஜய் சாருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், அஜித் சாருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நான் அஜித் சார்லாம் அவரோட திருப்பதியில் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபைட் மாஸ்டர். ஏன்னா அப்போ ஒரு முதுகில் வந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி நம்ம இதாக கொஞ்சம் வலியுடன் இருப்பார். அப்போ ஃபைட்டு ஃபுல்லாக சீன் கூட இல்லை, ஃபைட்டு ஃபுல்லாக கூட இருப்பேன் நான். கூட இருந்து ஒரு இட ஷூட்டிங் சின்ன பிரேக் தான், பிரேக்கில் பக்கத்து லொக்கேஷன் பட்டு வந்துடலாம் அப்படின்னு சார் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு நான் வெளியே போயிட்டு வந்தால் அஜித் சார் ரோப்பில் தூங்கிட்டுருக்காரு. எனக்கு பகிரமாகி போச்சு. அப்புறம் பார்த்தா டக்குன்னு ஷார்ட் முடிஞ்சக்கப்புறம் நான் மாஸ்டர் ரொம்ப கோச்சிட்டேன். சார் எவ்வளோ சொன்னேன், அவருக்கு வந்து உடல் ரீதியாக பாதிப்பு இருக்குது, நீங்கள் ரோப்பு கட்டிட்டீங்களே அப்படின்னு. இல்லை இல்லை, நான் ட்ரூப்பு தான் ரோப்பு கட்டினேன், அவர் பார்த்துட்டு இல்லை இது நானே பண்ணிருந்துட்டார், ஹீரோ கேட்கும்போது நான் தவிர்க்க முடியல அப்படின்ட்டு. அதுக்கும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், எந்த காரணத்துக்கு கொண்டும் வயசாக இருக்குன்னு ரோப்பு கட்டு ஷார்ட் வைக்காதே, ட்ரூப்புக்கு வைங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது பெரிய ரிஸ்க்கான விஷயம் அது. இன்னொன்று, நான் வந்து என்னோடய படங்களில் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டு கூட ஒரு ஒரு கீழே விழுகிறார் அப்படின்னா நான் உடனே ஃபஸ்ட்டு கீழே பெட்டு போட்டிங்களா இதெல்லாம் விசாரிப்பேன், என்ன பாதுகாப்பு இருக்குது இதெல்லாம் விசாரிப்பேன். இப்போ இன்றைக்கி ஒரு ஒரு ஃபைட்டு உயிருக்கு நம்ம சாதாரணம் கடந்து போக முடியாது. ஏற்கனவே நம்ம சங்கர் சார் படத்தில் இந்த மாதிரி கிரேன் இதாகி பல பேர் உயிரில் இன்ன வரைக்கும் அதுலேருந்தே நம்ம மீட முடியல. அதனால் இந்த படப்பிடிப்பும் பாதிப்பாகி இப்போ தான் திருப்பியே அந்த இந்தியா டூவே ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு இந்த உயிர் இழப்புங்கிறது கொஞ்சம் பார்த்துங்க, இயக்குனரும் சரி ஃபைட் மாஸ்டரும் சரி, விளையாட்டாக ஒரு ஃபைட் எடுக்கிறது ரொம்ப பாதுகாப்பு முக்கியம். இது உயிரிழந்த அந்த ஃபைட்டருக்கு அவருடைய ஆத்மா சாந்தியடைய ஆண்டு வேண்டிக்கிறேன். நம்ம என்ன தான் கூட அவங்களுக்கு குடும்பம் இருக்கும், அது குடும்பத்து என்ன ஆறு சொல்ற தெரியல. சமீபத்தில் சினிமா தெரியல இந்தியன் டூக்கு அப்புறம் இதான் நடந்திருக்கு. இனிமேல் இது மாதிரி நடக்காத அளவுக்கு இயக்குனரும் சரி ஃபைட் மாஸ்டரும் சரி ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம சும்மா ஒரு இழப்பை கேட்டு விட இன்னமும் நம்மளுக்கு மனசு பதைக்குது. அந்த யூனிட்டு அந்த பிடிச்சி யாருந்தில் எனக்கு அவங்க அந்த ஃபைட் மாஸ்டர் அந்த ஃபைட்டரோட குடும்பத்துக்கு ஒரு ஒரு ஹெல்ப்பாக ஏதாவது பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். சார், இந்தியன் படம் டூவில் வந்து அதே மாதிரி லைட் விழுந்து இறந்தவங்களுக்கு ₹1 கோடி கமலி நேரடியாக போய் கொடுத்தாரு. ஸோ அவங்களுடைய தெரிஞ்சவங்க ரிலேஷன் அந்த மாதிரி இருந்ததுனால இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டண்ட்டு தான் சார். இவருக்கும் அதேமாதிரி ₹1 கோடி இழப்பு கொடுக்கப்படுமா நிதி? இல்லை, என்ன அமௌண்ட்டு சொல்ல முடியாது, ஆனால் கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஸ்பாட் இறந்துருக்கோம், அதை புடிச்சிரும் மனசு வைக்கணும். வெற்றிமாறன் பெரிய இயக்குனர், இப்போ அவரும் கொஞ்சம் மனசு வைக்கலாம். கண்டிப்பாக இது வந்து இது எவ்வளோ கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் உயிரிழப்புக்கு ஈடு இல்லை சார் முதல்ல. ஆனால் இது கணக்கு பார்க்காம அது ப்ரொடியூசர் டைரக்டர் இவங்க ஏதாவது அந்த குடும்பத்துக்கு பெருசாக பண்ணிடணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஃபைட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். அது பாதுகாப்பு இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ஒரு ரோப்புங்கிற எனக்கு இன்றைக்கும் டவுட், ஒரு ரோப்பு அது டவுல் ரோப் மாதிரி கொஞ்சம் அவங்க க்ரியேட் பண்ணிக்கணும். இல்லை இல்லை, இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு விபத்து நடந்ததுக்கப்புறம் அதுக்கான பாதுகாப்பு இது பண்ணுவாங்க. இது மாதிரி ரஜினி சார் நடித்த காளி படம், அது ஃபயரில் ரஜினி சாரே மாட்ட முடியாது, அது ஃபயரில் சுற்றி ஃபயர் ஃபயருக்கு குதிரை மாட்டி குதிரை இறஞ்சி அதான் முதல் முறையாக வந்து ஒரு ஃபைட்டில் ஒரு விபத்து வரும் அப்படின்னு அந்த காளி படத்தில் தான்
பப்ளிக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சில நிறைய படங்கள் அந்த மாதிரி வர சில நிறைய படங்கள் குதிரை ஓடும்போது இவ்வளோ செத்துருக்கு. நிறைய ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டர்ஸு நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டர் பையன் நினைக்கிறேன், அவங்களாம் ஏற்றுக்கோங்க. அப்பப்போ கேள்விப்படுவோம். இப்போ கொஞ்ச காலம் ஒரு 10 வருஷமாக நம்ம பாதுகாப்பாக இருந்துச்சு. இந்தியன் டூலே அதிகமாக பெரிய விபத்தை கேள்விப்பட்டது. இப்போ அதுக்கடுத்து இப்போ கேள்விப்பட்டிருக்கோம். இதான் கடைசியாக இருக்கணும். உயிர் போகுது போகும் அப்படின்னு தெரிஞ்சு ஏன் அந்த மாதிரி ரிஸ்க்கான ஷாட்டை எடுக்கிறீங்க சினிமாவில்? அதெல்லாம் அதில் ரிஸ்க்குங்கிறது சில இதில் உங்களுக்கு பெரிய இதோட பெரிய விஷயமாக இருக்கும். 10 மடங்கு ரிஸ்க்காக இருக்கும். ரிஸ்க்கை பாதுகாப்பாக பண்ணணும். ரிஸ்க்குங்கிறது நம்ம பாதுகாப்பாக பண்ணணும். அதுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தணும். அது ரிஸ்க் எடுக்கணும். படம் எடுக்க முடியாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க, ஒரு ஷார்ட் எடுக்கும்போது கீழே பெட்டு போட்டிருப்போம், பாதுகாப்பு இருக்கா எல்லாம். இவ்வளோ பெரிய ஷார்ட் எடுக்கிறோம், கீழே பெட்டு இல்லாமல் ஒரு உயிர் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு எடுத்து ஆகணுமா? இல்லை இல்லை, பெட்டு வந்து ஒரு ஹைட்டு தான் தாங்கும். ஒரு 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 5 அடியில் 6 அடியில் வந்து ஜம்ப் பண்ணி குதிக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு பெட்டு ஓகே. ரொம்ப ரோப்புங்கிறது ரோப்புலேருந்து விழுகும்போது வெட்டு போட்டாலும் சரி வராது. என்ன அதை தான் திருப்பி சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான பாதுகாப்பை நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ பார்த்தா சில இடத்த பார்த்தா மேலே குளிக்கும்போது இப்போ ஒரு ஒரு மாடியிலேருந்து ஒருத்தன் குதிக்க போகிறான், குதிக்கிற மிரட்டுறான் அப்படின்னா என்ன விடுறோம்? ஃபஸ்ட்டு ஃபயர் சர்வீஸ்லாம் போய் என்ன பண்ணுவாங்க? போலீஸ்லாம் கீழே வலை பிடிச்சிப்பாங்க. நான் அதை சொல்ல வர்றது. அப்போ ஒரு வேளை அது கட் ஆச்சுன்னா என்ன அப்படிங்கிறது கீழே வலை. சில இதில் உங்களுக்கு கிரவுண்டோட சாட்டும், கிரவுண்டு ஃபீல்டோட ஆங்கிள் வச்சுருப்பாங்க. அப்போ ரோப்பில் வந்து இறக்கும்போது கீழே தரையில் படுற மாதிரி இருக்கும். அப்போ பெட்டு போட முடியாது. அந்த அது வைக்கிற ஆங்கிளை பொறுத்திருக்கு. பெட்டு போடுறங்கிறது நம்ம எல்லா ஷார்ட்லையும் போட முடியாது. நமக்கு வைக்கிற ஆங்கிளை பொறுத்திருக்கு. தர தெரிஞ்சுன்னா பெட்டு போட முடியாது. என்னை பொறுத்திருக்கும் என்ன தான் இருந்தால் கூட இன்றைக்கி ரோப்பு ஜம்ப் பண்ணுறது. இப்போ பாருங்கள், ஒரு வார சாரையும் படுத்துகிற ஹீரோ பாபு லைஃபை போச்சு, இன்ன வரைக்கும் படுத்து படிக்காக இருக்கார். அது இந்த மாதிரி தான் ஒரு ரிஸ்க்கானது. அதுவும் அது டூப்பு போடணும்னு சொன்ன போய் அவர் இல்லை நானே பண்ணுறேன்னு சொல்லி ஜம்ப் பண்ணி விழுந்ததில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோட லைஃப்பை போச்சு. நான் என்ன சொல்லுவார்னா, ரிஸ்க்கு எடுத்தால் தான் சினிமா. ரிஸ்க் எடுப்பாங்க, ரிஸ்க்கை வந்து பாதுகாப்பாக எடுங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடிய இதில் வந்து நீ உங்கள் சார்பாக வந்து இயக்குனர் சார்பாக ஏதாவது அவங்களுக்கு அந்த இறந்து போனவங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது நம்ம இயக்குனர் சார்பாக நம்ம இயக்குனர் சங்கத்திட்ட விசாரிக்கணும். நம்ம இயக்குனர் சங்கங்கிறது இப்போனா ஒவ்வொரு சங்கமும் ஒன்றுக்கல. இப்போ வந்து இது இது எந்த ஆர் பண்ணணும்னா உங்களுக்கு சண்டை பயிற்சியாளர் சங்கம் இருக்குது, ஃபைட்டர்ஸ் யூனியன் இருக்குது. இப்போ அவங்க எதாவது பண்ணணும், அவங்க கண்டிப்பாக அதுக்குன்னு அவங்க இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ஃபைட்டர்ஸ் யூனியன் கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த படத்து இயக்குனர் அவர் இயன்ற அளவு அவர் பண்ணணும், புடிசர் என்ற அளவு பண்ணணும். எங்கள் இயக்கிய சங்கத்தில் என்னை பேசுவோம். பேசினா சில நேரத்தில் என் பொண்ணு அதே டிக்கெட் எடுத்து வைக்கும். ஒருத்த விசுவாசம் படம்லாம் நான் பார்க்கல, என் பொண்ணு கூட்டி வச்சு தற்பேச கூட்டி வச்சு. ஏன்னா அப்புறம் போய் பார்க்கும்போது எடுத்து வச்சு, அது அப்பா பொண்ணு சென்டிமெண்ட். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றப்போ அவங்க எந்த படம் ஃபஸ்ட்டு பார்க்கணுமோ என் பொண்ணு முடிவு பண்ணுறது அதில்.